வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் உங்கள் தினேஷ். இன்னைக்கு வரவேற்பு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற விருந்தினரை பத்தி சொல்லணும்னா, நாட்டியத்தின் மீது மிகுந்த நாட்டம் கொண்ட தன்னோட நாடி நரம்பில் நாட்டியம் கலந்திருக்கிற ஒரு நாட்டியம் அங்கே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ண போற கெஸ்ட் நாட்டிய கலா விபஞ்சி திருமதி முருகசங்கரி அவர்களை தான். வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மங்களகரமா இருக்கீங்க, ரொம்ப கலையா இருக்கீங்க. ஏன்னா நாட்டியத்துக்கு இதெல்லாம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி, உங்க நாடி நரம்புல வந்து இந்த நடனம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாதான் இந்த அளவுக்கு வந்து ஒரு சாதனை படைக்க முடியும். அதுல ஒரு டாக்டரேட்டும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு தூரம் போக முடியும். ஸோ இதோட ஆர்வம் எப்படி வந்தது? இந்த நாட்டியம் வந்து எந்த வயசுல உங்களுக்கு தொடங்குச்சு? ஆர்வம்னா, என்னோட அப்பா வந்து ஆக்டர், டைரக்டர், ரைட்டர். ஸோ அவர் வந்து டிராமா துறையில வந்து நிறைய சாதிச்சவர். கலை மாமணி அவார்ட் பெற்ற திரு லியோ பிரபு. அம்மா சைட்லேயும் வந்து நிறைய நடனத்துலேயும் சரி, இசைத்துறையிலையும் நிறைய பேர் சிறந்து விளங்கினவங்க இருக்காங்க. ஸோ இதனாலேயோ என்னவோ தெரியாது, பட் சிறு வயதுலேருந்தே எனக்கு ரொம்ப டான்ஸ், நாட்டியம் அப்படின்னா ரொம்ப ஈடுபாடு, இசை நாட்டியம் ரெண்டுத்துலேயும். அப்போது குழந்தையா இருக்கும்போது என்னை கொண்டு போய் ஒரு டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. பெரிய குரு திரு, ஐ மீன் கலைமாமணி கேஜிஎஸ் சரசு அவங்க கிட்ட வந்து போய் ஜாயின் பண்ணேன். அப்படி அப்புறம் அந்த மாதிரி ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா மேம்? ஆமாம். ஒரு சாதாரண ஒரு எல்லார் குழந்தைங்களும் சேருவாங்க இல்லையா டான்ஸ் கிளாஸில், அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணது தான். பட் அதுக்கப்புறம் வந்து ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. என்னோட 10ஆம் வகுப்பு போது நாங்கள் வந்துட்டு டான்ஸ் ஸ்டாப் பண்ணாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா வந்து நான் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் எனக்கு டான்ஸில். அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஈடுபாடை விட ரொம்ப இருந்ததுனால படிப்பு வந்து அதை நிச்சயமாக பாதிக்கும் அப்படின்னு. எப்போவுமே படிப்பு வந்து ஃபர்ஸ்ட். ஏன்னா எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி காலேஜே போனது கிடையாது. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நானும் ரொம்ப நல்லா படித்தேன் சின்ன குழந்தையிலேருந்து. அப்போ அந்த 10th 11th 12th உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஊரில் இட்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதில் என்ன மார்க் நம்ம 12th வாங்குறோமோ அதை வச்சு தான் நமக்கு காலேஜில் நல்ல இடம் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த 3 வருஷம் என்னை நிறுத்தினாங்க டான்ஸ் கிளாஸில். அப்போ ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போது எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி டான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது வாழ்க்கையில். ஆனால் அப்போ கூட நான் அதை கரியராக எடுத்து ஒரு அதுவே என்னோடய ப்ரொஃபஷனாக எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு வந்து நிறையா சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட்லாம் என்கிட்ட இல்லை. எக்கனாமிக் சப்போர்ட்டும் சரி, இல்லை இன்ஃப்ளூயன்ஸும் சரி இல்லை. ஸோ அப்போ வந்து எப்படி அதை வந்து ஒரு நமக்கு வந்து காசு சம்பாதிக்கக்கூடிய விஷயமா அதை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படி வந்தது ஏதோ கடவுள் புண்ணியத்துல இப்ப நான் அதை என்னோட ப்ரொஃபஷனா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ நீங்க சொன்னீங்க உங்களோட பெற்றோர்கள் வந்து 10th அப்ப ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஸ்டாப் பண்ணதும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படினால்தான் நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு கிராஜுவேட்டா வந்து, சோ படிப்புலயும் நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க, நாட்டியத்திலும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஆக்சுவலி நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பியூர் மெரிட் சீட் தான் அது. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி நான் அதில் 2வது வருஷத்துலேயும் எனக்கு தெரியும் எனக்கு வந்து அது பிடிக்கல. சுத்தமாக நான் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஸோ அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அப்போ இருந்த ஒரு சூழ்நிலையில் என்னால் அதை டிஸ்கண்டினியூ பண்ணவோ இல்லை வேறு டிகிரிக்கு போகவோ முடியாது. ஏன்னா எங்களோட ஏன்னோ ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் அதை முடிக்கணுங்கிற கட்டாயத்தில் இருந்தேன். அது நல்லா படித்தேன், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி முடித்தேன். பட் அதை எனக்கு ஷுவராக தெரியும் நான் அதை ப்ரொஃபஷனாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நடனத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நானே சம்பாதிச்சு என்னோடய அரங்கேற்றம் பண்ணேன். 1 வருஷம் வேலை பண்ணி அப்புறம் என்னோட அரங்கேற்றம் முடித்தேன். ஓகே. தமிழ்நாடுவோட ஒரு ஃப்ளேவர், அதாவது லைக் ஒரு சவுத் இந்தியனோட ஃப்ளேவர் தான் இந்த பரதநாட்டியம். ஸோ இந்த ஃப்ளேவரை வந்து நீங்கள் அப்ராடெல்லாம் போய் நீங்கள் நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இங்கே ஷோஸ் பண்ணுறதுக்கும் அப்ராட் போய் ஷோஸ் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னோடய எய்ம் என்னன்னா, இந்த கலை நான் வந்து என்ன எனக்கு இந்த கலை கொடுத்துருக்கோ அதை விட பன்மடங்கு நான் அதுக்கு திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கணும்னா என்னென்னா எல்லாருக்குமே அது ரீச் ஆகுற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ அதனால் இந்தியாலேயே வந்து நான் வந்து நிறைய இடங்கள்ல ஆடியிருக்கேன். எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், அப்புறமா முக்கியமான சிட்டிஸ்லேயும் ஆடியிருக்கேன். எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அப்ராட்னு பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், அப்புறமா ஸ்ரீலங்கா, 3 கண்ட்ரீஸில் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து கொஞ்சம் முன்னாடி, அது வந்து என்னோடய சோலோ பெர்ஃபார்மன்ஸ்.
ரெண்டு இடத்துலயுமே. ஸ்ரீலங்கால வந்து என்னோட சோலோ அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நாலு பேரும் என்னோட சேர்ந்து வந்தாங்க. ஸோ அது என்னோட ஸ்கூல் கலைக்கூடம்க்கு வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே நாங்கள் வந்து நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் வெளிநாட்டில் வந்து அது எங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். எல்லா மெயின் நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் பிரமாதமான வரவேற்பு கொடுத்தாங்க எங்களுக்கு. என்னோட இன்டர்வியூஸ் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது. என்னென்ன மேஜர் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் வந்தது. அதே மாதிரி ரெண்டு இம்பார்ட்டண்ட் சேனல்ஸில் வந்து என்னோடய இன்டர்வியூஸ் வந்தது. நான் ரொம்ப ஷார்ட் டைமுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த டைம் பூரா எனக்கு வந்து இன்டர்வியூஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இப்படியே போச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது. ஏன்னா நம்ம நான் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது நம்ம சென்னையில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ சென்னையில் எஸ்டாப்ளிஷ் ஆனால் ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வரவேற்பு தான் இது வரைக்கும் நான் போன மூணு கண்ட்ரீஸ்லேயும் எனக்கு இருந்திருக்கு. ஓகே, பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த அரங்கேற்றம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரங்கேற்றம்னா இது வந்து இத்தனை வருஷம் நம்ம வந்து இதை கற்றுக்கணும், இல்லை இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தால் தான் அரங்கேற்றம் பண்ண முடியுமா? ஸோ அதோட வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அரங்கேற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இப்போ எப்படி நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் முடிக்கிறீங்க, கிராஜுவேஷன் எக்ஸாம் முடிக்கிறீங்க, அந்த மாதிரி அது ஒரு மார்க்கம்னு சொல்லுவாங்க. ஒரு பரதநாட்டியம் கலைஞருக்கு வந்து ஒரு மார்க்கத்தில் இருக்க வேண்டிய மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லாக ஒரு ரெப்பர்டுவர், ஒரு ஈவினிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தேவையான எல்லா உருப்படிகளும் இருக்கிற ஒரு கம்ப்ளீட் இது கார்லண்டுன்னு சொல்லலாம், ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருக்கிற எல்லா உருப்படிகளையும் கற்றுக் கொடுப்போம் நாங்கள். அரங்கேற்றம் அப்படின்னா அவங்க அதுக்கு அந்த லெவலுக்கு வரணும். முன்னாடி எல்லாம் வந்து 10 வருஷம் 12 வருஷம் அந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்க டான்ஸை. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து தேர் இஸ் நோ டைம். ஏன்னா வந்து வராங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு 10th வருது, அப்புறம் 12th வருது, 12th அப்புறம் அவங்க இந்தியாவிலே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எங்கிட்ட வந்து 3 வருஷம் மினிமம் 3 வருஷம் கற்றுக்கிட்டவங்க வந்து நான் அரங்கேற்றம் பண்ணுறேன். பட் அது வந்து எப்படின்னா நிறைய உழைப்பு வேணும். அந்த குழந்தையின் தரப்பிலிருந்தும் உழைப்பு வேணும், என்னோட தரப்புலேருந்தும் நிறையா உழைப்பு போடணும். ஏன்னா 3 வருஷங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட். அப்போ அந்த பீரியடில் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு நடனமணியை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து ரெகுலராக கிளாஸ்க்கு வரணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் 10 வருஷம் கிளாஸ்க்கு போனேன், ஆனால் வாரத்தில் ஒரு கிளாஸ் போவாங்க. ஆனால் நான் 10 வருஷமாக டான்ஸ் கற்றுக்கிட்டேன். 10 வருஷமாக டெய்லியாக போகிறாங்க டான்ஸ் கிளாஸ்க்கு கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல் என்ன சொல்கிறது, மேட்டர் ஆஃப் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது, எவ்வளோ உழைப்பு போடுறீங்க அப்படிங்கிறது.